உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. உலகில் முதன்முறையாக மின்சார பேட்டரி மூலம் இயங்கும் விமானம் வானத்தில் பறக்க வைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதனை பிரான்சை சேர்ந்த ஏர்பஸ் நிறுவனம் ஒன்று தயாரித்துள்ளது. இந்த விமானம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சத்தமில்லா மற்றும் விலை குறைவான பயணத்தை தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாம். தனது தந்தைக்கு தெரியாமல் 2 வயது பையன் காரை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்துள்ளார். கார் ஒரு கம்பத்தில் மோதி நின்றுவிட்டது. ஜெர்மனியைச் சேர்ந்த 2 வயது சிறுவன் தான் தந்தை உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த முயற்சியை செய்திருக்கிறார். காயம் எதுவும் ஏற்படாது சிறுவன் தப்பியதுதான் ஆச்சரியம். உலகம் சுற்றும் வர்ணம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகளுக்கிடையில் இடம்பெற்ற போட்டியொன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிராவோ உபாதை காரணமாக போட்டியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து பிராவோக்கு மாற்றீடாக சென்னை அணி டேவிட் ஹாசியை அணிக்கு இணைத்துள்ளது. அடுத்த வாரத்தில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 20-20 மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ஆரம்பமாகின்றன. இந்த போட்டிக்கான இங்கிலாந்து அணிக்கு மைக்கேல் காபரி மற்றும் டிம் பிரெஸ்னன் ஆகியோர் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பிராந்திய அணியின் முன்னாள் துடுப்பாட்ட வீரர் ஷான் கிரெய்க் ஆஸ்திரேலியா தேசிய கிரிக்கெட் அணிக்கான நடுவர் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். உலகம் சுற்றும் வர்ணம். நானி திரைப்பட புகழ் சுதீப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் லிங்கா படத்தில் வில்லன் பாத்திரத்தில் நடிப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இவற்றை பொய்ப்பிக்கும் வகையில் சுதீப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது ஒரு வதந்தி மாத்திரமே எனவும் ரஜினியோடு நடிப்பது தன்னுடைய கனவு, இது நனவாகும் என நம்புவதாகவும் பதிவிட்டிருக்கிறார். எது எவ்வாறாயினும் சிம்புதேவன் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடிக்க போகும் அடுத்த படத்தில் சுதீப் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடிக்க போகிறாராம். அஞ்சான் திரைப்படத்தை அடுத்து இயக்குனர் வெங்கட் பிரபுவின் படத்தில் நடிக்கிறார் சூர்யா. வெங்கட் பிரபு சூர்யாவோடு இணையும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நயன்தாரா ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். இந்த படத்தில் புதிதாக எமிஜெக்ஷனும் இணைந்துள்ளார். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடி நயன்தாராவா எமிஜெக்ஷனா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இயக்குனர் ஆனந்த் குமாரின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்க போகும் படம் வசந்த குமாரன். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக பிந்து மாதவி நடிக்கிறார். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் அன்புள்ள அழகி என்ற திரைப்படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் பிரவேசிக்கிறார். இவர் இந்த படத்தின் சில பாடல்களையும் எழுதியிருக்கிறாராம். IPL ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக ஸ்ரீசாந்த் இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் FM-இன் Facebook மற்றும் YouTube தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.